இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2019 வெளியான ஃபாலோ மீ அப்படின்ற ஒரு தாறுமாறான சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பட் அப்படியே இந்த படத்தோட ஒன்லைன் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன் பார்க்கும்போது யாருன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பைய ஒரு சரியான சோசியல் மீடியா பைத்தியம். அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஹீரோட சுவாரஸ்யமான விஷயம் இன்னொன்னு சொல்லு என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ஒரு சேனல் ஒன்று வச்சிருப்பான். அந்த சேனலை பத்தி சொல்லணும்னா, பொதுவா இப்பெல்லாம் கப்பிள்ஸ் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, டேர் வீடியோ, அந்த மாதிரி வீடியோ போறதா நம்ம ஹீரோக்கு வேலை. இவனும் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு அதிகப்படியான சப்ஸ்கிரைபரையும் அதிகப்படியான ஃபாலோவர்ஸையும் நம்ம ஹீரோ வச்சுட்டு நல்லா கெத்தா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ரமோஷன் வருது. ப்ரமோஷன்னா சும்மா மளிகை கடையோ துணி கடையோ கிடையாது, யூஎஸ்ஏ அமெரிக்கால இருந்து நம்ம ஹீரோக்கு வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அமெரிக்கா ஃபிளைட் ஏறி அவனு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட காதலி எல்லாமே கிளம்பி போயிடறானுங்க. அங்க போய் பார்த்தா பாக்குறதுக்கு அந்த ஏர்போர்ட் செம்ம அழகா இருக்கு. நம்ம ஹீரோ அதை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு அங்க போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்காக்கல அப்படியே நம்ம ஹீரோ என்னாச்சோ கொஞ்ச நேரத்தில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. டேய் மச்சான் எங்கடா போன அப்படின்னு இவனுங்களை விரைக்க வரைக்கும் நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, கடைசி வரைக்கும் ஆளே காணா. அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட போன் மட்டும் வருது, ஆனா ஆளே காணா. என்னடா ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் பயந்து போயிடறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா பயந்து போய் தேடிட்டு இருக்க, திடீர்னு ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோவை ரெண்டு போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் சார் 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 ஒரு நிமிஷம் நின்னுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து பதறி அடிச்சுட்டு ஓட, கூடவே அவன் நண்பர்கள் எல்லாம் ஓடுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இந்த பைய ஐயா ஐயா எப்படியாவது விட்டுருங்க ஐயா, நாங்க ரொம்ப வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், எங்களை எப்படியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் கெஞ்சுறான். உடனே அந்த போலீஸ்காரனும் ஏதாவது அவன் பாசையில உளறான். என்ன சொல்ற அப்படின்னா, ஒழுங்கா வழிய விடு இல்லைன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவான் அப்படின்னு சொல்ல, இவனும் பாவம் காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்கான். ஐயா விட்டுருங்க ஐயா, இனிமே இந்த தப்ப நாங்க பண்ணவே மாட்டோம் அப்படின்னு பதிலுக்கு அவனுங்களும் இப்ப நீ வழிய விடுறியா இல்லையாடா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கானுங்க. அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நடுவில் ஒரு மனுஷன் வராரு, யாருன்னா அப்படியே ஹீரோ மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டு அங்கிருந்து பந்தா வேக வேகமா நடந்து வர, ஒரு பக்கத்து இவனை கெஞ்சிட்டு இருக்க அந்த போலீஸ்காரன் அப்படி வாக்குவாதமா பேசிக்கிட்டு இருக்க. இப்படியே பேசிட்டு இருக்கும் போது அங்கிட்ட ஒருத்தர் என்ட்ரி ஆயிட்டு இருக்கா. வேற அங்க இருந்து வந்த இந்த ஆளும், ஹலோ சார் இது எங்களோட ஆளு தான், கொஞ்சம் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த இந்த போலீஸ்காரன் கோவப்பட்டு, யோ நீ யாரியா, நீ பாட்டு வர அமுச்சு விடுன்னு சொல்ற, நாங்க எப்படியா உன்ன நம்பி அனுப்புறது, நீ ஃபர்ஸ்ட் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ஆளை மிரட்டிட்டு இருக்க. உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்தாயா அப்படின்னு வேகமா அவரோட ஐடி ப்ரூஃப் எடுத்து காமிச்சோன்னு அந்த போலீஸ்காரன் கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்த உடனே அப்படியே உனக்கு பதறி போயிடறானுங்க. ஏன்னா அமெரிக்காலே அதிக பணம் வச்சிருக்கிறதுல இந்த மனுஷன் ஒருத்த போல, இதை பார்த்த உடனே ஐயா இந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது, நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ அந்த இடத்துல விட்டுட்டு போக, அப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் நிம்மதியா வருது. எப்பா தப்பிச்சோம்டா சாமி அப்படின்ற மாதிரி. அப்பதான் அங்க இருக்கிற அந்த பிசினஸ் மேன் இவனை பார்த்து பேசுறான், நீ தானே அவளை திமிரா பேசுனது இந்தியால இருந்து, இப்ப கொஞ்சம் பேச அப்படின்னு இந்த பையில கொஞ்சம் கமெண்ட் அடிக்க இவனும் அப்படியே பயத்துல நின்றுட்டு இருக்கான். உடனே அவன் இவனை பார்த்து சிரிச்சு, நீ ஒண்ணு பயப்படாத, சும்மா தான் உன்ன காமெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் இவனுங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிம்மதியா வருது, எல்லாம் சிரிச்சு ஒன்னா பேசிட்டு, சரி இங்க இருந்து நம்ம இப்ப கிளம்பினா கொஞ்சம் கரெக்டா இருக்கும், இப்ப நம்ம கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா பேசிட்டே போறானுங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா, அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா பாடி கார்டோட காரோட எல்லாம் நின்னுட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு, சரி எல்லாம் ஒன்னா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடறானுங்க. எல்லாரும் ஒன்னா கிளம்பி ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் அப்படின்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் இந்த பிசினஸ் மேன் இந்த பசங்க எல்லாம் பார்த்துட்டு, நீங்க எல்லாரும் என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டீங்கடா, இன்னைக்கு எல்லாரும் செத்துங்க அப்படின்னு சொல்ல இவனுங்க எல்லாரும் அப்படியே பயந்து போய் என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் இந்த பிசினஸ் மேன பத்தி தெரியுது, இவன் ஒரு பெரிய கொலகாரன் அப்படின்னு. சரி அப்படியே அடுத்ததான் என்னதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.